தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் ஸ்பிக் நிறுவனத்துக்கு சொந்தமான ரசாயன ஆலையில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர் ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் ஷேக் மதார். வணக்கம் ஷேக் மதார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வணக்கம். தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்திற்கு சொந்தமான டேக் தொழிற்சாலையில் அமோனியா பைப் லைனில் ஏற்பட்ட கசைவு சரி செய்யும் பணியில் அரிகரன், தனராஜ், மாரிமுத்து ஆகிய ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அமோனியா வாயு கசைவு ஏற்பட்டது. இதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்தில் ஹரிகரன் சம்பவ இடத்திலே பலியானார். மேலும் தனராஜ், மாரிமுத்து ஆகியோர் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தூத்துக்குடி டவுன் ஏடிஎஸ்பி நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசைவு சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் ஸ்பிக் நிறுவனத்துக்கு சொந்தமான டிஏசி ரசாயன ஆலை உள்ளது. பராமரிப்பு பணியின் போது அமோனியா வாயு கசைந்து ஹரிஹரன் என்ற ஊழியர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.